வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம பயோபீஸ் சேனலில் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அற்புதமான தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட கொடிய நோய்களான காலரா, டைஃபாய்டு மற்றும் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பல கொடிய பஞ்சங்கள், இதனால் இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய தலைமுறை இதோடு அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 6-15 வரையிலான குழந்தைகளை பெற்றெடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஏன் இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 15 பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பிள்ளையாவது இந்த கொடிய பஞ்சம், இந்த கொடிய நோய்களிலிருந்து தப்பி பிழைக்காதா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் 6-15 வரையான குழந்தைகளை பெற்றெடுக்க ஆரம்பித்தாங்க. பின்னால் இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சதுனால பஞ்சம், பட்டினி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய இறப்பு சதவீதமும் குறைய ஆரம்பித்தது. ஆனால் இந்த பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க எண்ணிக்கையை மட்டும் குறைக்காமல் விட்டுட்டாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த நாளில் ஒரு பெண்மணியால் 10-15 குழந்தைகளை சுகப்பிரசவத்தின் மூலமாக பெற்றெடுத்தாங்க. அதே போல் அந்த பெண்மணியால் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய வலியை தாங்கும் திறன் இருந்துச்சு. ஆனால் இந்நாளில் 100க்கு 50% பெண்களால் பிரசவ வலியை தாங்கிக்க முடியல. அதே மாதிரி அவங்க குழந்தைகளை அறுவை சிகிச்சை மூலமாக தான் பெற்றெடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவர்களோட உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றம்தான். அதே போல் 10-15 வரையான குழந்தைகளை பெற்றெடுத்த தலைமுறையிலேருந்து வந்த ஒருத்தரால் இந்நாளில் ஒரு குழந்தைய கூட பெற்றெடுக்க முடியாமல் மலட்டுத்தன்மையோடு இருக்கிறாங்க. இதுக்கும் காரணம் அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றம்தான். வயது வந்த ஆணாகட்டும் இல்லை வயது வந்த பெண்ணாகட்டும், இருவரும் உடல் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாலும் அவங்க மலட்டுத்தன்மையோடு இப்போ நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் மலட்டுத்தன்மை, கண் பார்வை, புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மை கொண்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூக்கிரட்டைக்கீரை, இது நிக்டாஜினேசியே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இதோட அறிவியல் பெயர் போயர்ஹெவியா டிஃப்யூசா. சாதாரணமாக மூக்கிரட்டை கீரைங்கிறது சாலை ஓரங்களிலும் நம்ம வீட்டை சுற்றிலும் தரையோட தரையாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த மூக்கிரட்டை கீரையில் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த மூக்கிரட்டை கீரை மூலமாக உடலில் தோன்றக்கூடிய பல நோய்களை குணப்படுத்தலாம். இந்த மூக்கிரட்டை கீரையை வேக வச்சு குழம்பு செய்தும் கூட சாப்பிடலாம். அல்லது இந்த மூக்கிரட்டை கீரையோட பருப்பு வகையில் சேர்த்து கூட்டு தயாரித்து சாப்பிடலாம். அல்லது இந்த மூக்கிரட்டை கீரையிலிருந்து பொரியல், கடையல், துவையல் செய்து கூட நம்ம சாப்பிடலாம். இந்த மூக்கிரட்டை கீரைங்கிறது மலட்டுத்தன்மைக்கு ஒரு அற்புத மருந்தாக பயன்படுது. மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது வயது வந்த ஆண் பெண் இருவருக்குமே உடல் நலம் நன்றாக இருந்தாலும், அவங்க பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் சில காரணங்களால் குழந்தை பெற்றுக்க இயலாத நிலைமை ஏற்படுது. அந்த நிலைமையை தான் நம்ம மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலட்டுத்தன்மை நீங்கள் மூக்கிரட்டை கீரையை வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் சேர்த்து வர ஆண் பெண் இருவருக்குமே இந்த மலட்டுத்தன்மைங்கிறது நீங்கிடும். பல்வேறு காரணங்களால் இப்பொழுது பலருக்கு கண் பார்வையில் தெளிவின்மை, கிட்ட பார்வை, தூர பார்வை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளுக்கு மூக்கிரட்டை கீரை செடியினோட வேரினை நல்லா காய வச்சு அரைச்சி முதல் அதை பொடி செஞ்சுக்கணும். இந்த பொடியை இளசூடான நீரில் கலந்து அதை குடித்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் குணமடையும். கண்களும் மிக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இது பொன்னாங்கண்ணிக்கு நிகரான ஒரு மருத்துவ பயன் கொண்ட ஒரு அற்புதமான தாவரம். நம்ம உடலில் இருக்க சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல இந்த மூக்கிரட்டை கீரையோட பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருவரோட உடலுக்கு இதயத்தோட நலன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சிறுநீரகத்தோட நலனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மூக்கிரட்டை தாவரத்தோட இலை மற்றும் தண்டுகளை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது 1 டம்ளர் அளவு வரும் வரை நல்லா காய்ச்சி வாரத்தில் 2 முறை குடித்து வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது, சிறுநீரகத்தில் தொற்று ஏற்படுவது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த மூக்கிரட்டை தாவரம் ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. மூக்கிரட்டை கீரை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கிருமிகளை தாக்கி அளிக்கும் தன்மை கொண்டது. அதே சமயத்தில் உடல் திசுக்களை சரி செஞ்சு உடலில் ஏற்படக்கூடிய முதுமை தன்மையை போக்கி இளமையை தக்க வைக்கிறதுல இந்த மூக்கிரட்டை கீரையோட பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம உடலில் இருக்க இரத்தத்தை சுத்தம் செய்வதிலும் இந்த மூக்கிரட்டை கீரையோட பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மூக்கிரட்டை தாவரத்தோட வேர் மற்றும் இலைகளை பறித்து நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அதை நீரில் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நீரை குடிக்கிறது மூலமாக நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் அனைத்துமே நீங்கி ரத்தம் சுத்தமாகும். இந்த மூக்கிரட்டை கீரையை தினமும் பொரியல் செஞ்சோ அல்லது கூட்டு செஞ்சோ சாப்பிட்றது மூலமாக நம்ம வயிற்றில் செரிமான சக்தி ரொம்ப அதிகமாகும்.
மூக்கிரட்டை, சிறு உறிஞ்சான், நெரிஞ்சில், மிளகு, சீரகம், திப்பிலி இதை எல்லாமே சம அளவு எடுத்துக்கிட்டு நல்லா தூளாக்கி தினமும் ரெண்டு வேளை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் எடை குறைஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்போம். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இவங்க மட்டும் இந்த கீரையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவருடன் ஆலோசனை பெற்ற பிறகு இந்த கீரையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மூக்கிரட்டை கீரைங்கிறது காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அரிய பொருள் கிடையாது. சாதாரணமாக சாலை ஓரங்களிலும் வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாவரம். இந்த தாவரத்தோட மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்தாலும் இதை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. காரணம், இந்த தாவரத்தை பற்றின மருத்துவ பயன்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான். இந்த மூக்கிரட்டை தாவரத்தை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவோம், நலம் பெறுவோம். நன்றி.